சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ சின்ன வெங்காயம் ₹70 முதல் ₹80 வரை விற்பனை செய்யப்படுவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் அவரைக்காய், சேனைக்கிழங்கு, காராமணி உள்ளிட்ட விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது காய்கறியின் விலை, குறிப்பாக சின்ன வெங்காயம் விலை அதிக அளவு உயர்ந்துள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காய்கறிகளின் விலை என்பது சற்று உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக சின்ன வெங்காயத்தின் விலையை பொறுத்தவரையில் 1 கிலோ சின்ன வெங்காயம் ₹70 முதல் ₹80 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று வெங்காயம், அவரைக்காய், சேனைக்கிழங்கு, காராமணி உள்ளிட்டவற்றின் விலையும் தற்போது உயர்ந்திருக்கிறது. நேற்றைய தினத்தை விட கிலோவிற்கு 5 முதல் 10 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக வெங்காயத்தை பொறுத்தவரையில் 50 முதல் 60 ரூபாய்க்கும், அதே போன்று உருளைக்கிழங்கு 35 முதல் 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பீன்ஸ் பொறுத்தவரையில் தரத்திற்கு ஏற்றாற்போல் 50 முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சேனைக்கிழங்கை பொறுத்தவரையில் கிலோ 60 முதல் 65 ரூபாய்க்கும், அதே போன்று அவரைக்காய் கிலோ 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. எலுமிச்சை பழத்தின் விலையும் தற்போது உயர்ந்திருக்கிறது. 1 கிலோ எலுமிச்சை பழத்தை பொறுத்தவரையில் 130 முதல் 140 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பட்டாணியை பொறுத்தவரையில் 120 முதல் 150 வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தற்போது தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால், விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொதுமக்கள் அதிக அளவில் கோயம்பேடு அங்காடிக்கு வருவது வழக்கம். அந்த வகையில் தான் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காய்கறிகளின் விலை என்பது சற்று உயர்ந்திருக்கிறது. பொறுத்தவரையில் 1 கிலோ 70 முதல் 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.